ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த சேனலில் மீட் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நான் தனியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி டிலே பண்ண விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் ஓவர் சேனல்லேயே அந்த இஷ்யூ என்னன்றதை சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு சேனலும் ரொம்ப நாளாக சும்மாவே இருக்கிறதுனால நிறைய ஹேக்கிங்லாம் நடக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த சேனல் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான வித்தியாச வித்தியாசமான வெப்சீரிஸ்லாம் உங்களுக்கு லைன் அப்பில் காத்துட்ருக்கு. அந்த லைன் அப்பில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற வெப்சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ்க்கு நான் இன்ட்ரோ பெருசாக கொடுத்தாவணும், பொறுமையாக கேளுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கே புரியும். இந்த வெப்சீரிஸை பார்த்து முடிக்கும் போது ரேடியேஷன் மேலே உங்களுக்கு பயமே வரும். என்னடா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு எபிசோட் மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய பயத்தை மட்டும் பாருங்கள். அப்படி நம்மளை அள்ளு கலப்பின வெப்சீரிஸ் தான் செர்னோபில். இது வரைக்கும் இந்த மனிதனமே பார்க்காத ஒரு பேரழிவை சந்திச்ச ஒரு இடம்னா இந்த செர்னோபில். 1986 உக்ரைன் நாட்டில் இருந்த செர்னோபில் அப்படின்ற ஒரு நகரத்தில் இருந்த பவர் பிளான்ட்ல ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சு அது மூலமா வெளியே இருந்த ரேடியேஷன் காத்துல பரவி ஒரு நகரத்துல இருந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒரு சில நாட்கள்லயே கேன்சர், இன்னும் பல வகையான நோய்கள் மூலமா பல லட்சங்கள்ல கொத்து கொத்தா இறந்து போன ஒரு கோர சம்பவம் நடந்த இடம் தான் செர்னோபில். சிம்பிளா புரிய வைக்கணும்னா, 2.0 படத்துல செல்போன் டவர்ல இருந்து ரேடியேஷன் வந்து அப்படியே பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்கும் போது பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி மனுஷங்க விழுந்தா எஸ் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனித இனம் தான். மனுஷங்களாகிய நம்ம வந்து நேச்சரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா எப்பவுமே நேச்சர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அந்த நேச்சருடைய பவரை பயங்கர பயத்தோட நமக்கு சொல்ல போற வெப் சீரிஸ் தான் இந்த செர்னோபில். இதுல ஒட்டுமொத்தமாவே 5 எபிசோட் தான் இருக்குது. இந்த 5 எபிசோட்ல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த செர்னோபில்ன்ற இடத்துல எப்படி அந்த பேரழிவு நடந்தது, அதுக்கு காரணமா இருந்தது என்ன, அங்க இருந்த மக்களை எப்படி எல்லாம் அவங்க அப்புறப்படுத்துறாங்க, அதனால நடந்த பாதிப்புகள்லாம் என்ன, அது மட்டும் இல்லாம சோவியத் யூனியன் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா, பொதுவா உண்மை சம்பவங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம இன்வால்மெண்டோட பார்ப்போம். அங்க நடந்ததை அப்படியே தத்ரூபமா பல ரிசர்ச்கள் பண்ணி தெல்ல தெளிவா நமக்கு சொன்ன ஒரு சீரிஸ் தான் செர்னோபில். அண்ட் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ முதல் எபிசோட்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செர்னோபில்ல நடந்த அந்த இன்சிடென்ட்டுடைய பவர் என்னன்றதை தெரிஞ்சுப்போம். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, ஆனா இன்னி வரைக்குமே வந்து அந்த நகரத்துக்குள்ள வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லை எந்த ஒரு உயிரினத்துக்கும் அலவுடே கிடையாது. ஒரு நகரத்தையே ஒரு நாடு வந்து கண்டாமினேட்டட் ஜோனா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பேரழிவில் ஏற்பட்ட அந்த ரேடியேஷன் வெளிப்பாடு வந்து இன்னுமே அங்கே இருக்கு, இன்னுமே அந்த ரேடியேஷன் அங்கிருந்து வெளியில வந்துட்டு இருக்குன்னு கூட சொல்றாங்க. இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ வந்து இந்த ஹிரோஷிமா நாகாசாகி கண்டிப்பா நம்ம படிச்சிருப்போம், அங்க ஒரு அணுகுண்டு போட்டதுனால இன்னுமே அங்க பிறக்கிற குழந்தைகள் வந்து டிஎன்ஏ குறைபாடுகளோட நிறைய விஷயங்கள் குறைபாடுகளோட தான் பிறந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம நல்லா நிறைய பேருக்கு தெரியும். அந்த அழிவோட கம்பேர் பண்ணும் போது இந்த அழிவு வந்து பாத்தீங்கன்னா 1-2 மடங்குக்கு மேல இருக்கான். அப்படி என்ன ஆச்சு அப்படின்றதுதான் இந்த வெப்சீரிஸ்ல பார்க்க போறோம். மகன, இதுக்கப்புறம் போனை பக்கத்துல வச்சிருக்கவே மாட்டீங்க, ரேடியேஷனா ஐயோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிருக்கு இந்த வெப்சீரிஸ். அது எப்படி இருக்குன்னு இப்ப பாப்போம். முதல் எபிசோடோடைய தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து 1988 வந்து மாஸ்கோல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெரியவர் அவர் ஏதோ வந்து ரெக்கார்ட் பண்ணதை மறுபடியும் கேட்டுட்டு இருக்காரு. இது யாருடைய வாய்ஸும் கிடையாது, இவருடைய வாய்ஸ் தான். இவர் தான் அது ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு போல இருக்குது. அதில் வந்து என்ன கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்னோபில் நகரத்தில் இருந்த பவர் பிளான்ட்ல ஏற்பட்ட வெடி விபத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்றத தான் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பெரிய அழிவுக்கு காரணமே ஒரே ஒரு பொய் தான். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, நான் ஒருத்தனை தான் பிளேம் பண்ணுவேன், அவன் பேர் தான் சயின்டிஸ்ட் டயட் லவ் குறிப்பிட்டு இந்த பேரை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு 10 வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க, ஜெயில் தண்டனை. அதை வந்து இப்ப என்னத்துக்கு அவன் ஜெயில தான் இருப்பான், ஆனா அதெல்லாம் அவனுக்கு பத்தாது, அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும், ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அப்படின்ட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய உண்மைகளை வந்து அதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய பேரழிவுக்கு காரணமா இருந்தது மனுஷங்களுடைய முட்டாள்தனம் தான், இது ஃபியூச்சர்ல ரிப்பீட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செர்னோபில்ன்ற இடத்துல நடந்த ஏகப்பட்ட உண்மைகளையும் அங்கிருந்து மறைக்கப்பட்ட உண்மைகளையும் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றாரு. இது ஜஸ்ட் ஒரு கேசட்ல ஏகப்பட்ட கேசட்கள் இந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பண்டுலா சுத்தி அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு. பார்த்தா இவரை உளவு பாக்குறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக வெள்ள கார்ல இருக்காங்க, அது இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்ப என்ன பண்றாருன்னா, குப்பை போடுற மாதிரி குப்பை தொட்டி எடுத்துக்கிட்டு கூடவே அந்த கேசட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு மூத்திர சந்த மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு வராரு. குப்பை போற மாதிரி போயிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு ஓட்டம் மாதிரி இருக்குது, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேசட்டை மறைச்சு வச்சுட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா அப்படியே வெளில வந்துட்டு பார்த்துட்டு ரூம்குள்ள வந்துடுறாரு. ரூம்குள்ள வந்து அப்படியே டென்ஷனா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு பூனை வளர்க்குறாரு, அந்த பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வைக்கிறாரு. ஒரு பிளேட்ல வைக்கல, ஒரு 4-5 பிளேட்ல வந்து அப்படியே வரிசையா வைக்கிறாரு. என்னடா இவரு ஒரே டைம்ல இவ்வளவு சாப்பாடு போடுறாரு, நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற டைம்ல
பட்டுன்னு சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடா. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா அந்த பூனைக்கு வந்து சாப்பாடு வேணும்ல, எப்படியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு போயிருக்கார் போல இருக்குது. இப்படியே இந்த பரபரப்பை ஏற்றிய இந்த சீரீஸோட டைட்டில் போடுறாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறத தான் நமக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த செர்னோபில் இருந்த பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் காட்டுறாங்க. இங்கே ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் கண் முடிக்கிறாங்க, அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் ஹீரோயின்னு சொல்லலாம். இவங்க பேர் லேடியா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சு வாமிட்லாம் பண்ணிட்டு சரி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ தான் அந்த ஜன்னல் வழியாக காட்டுறாங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்டு, அந்த பவர் பிளான்ட்லேருந்து அப்படியே அந்த இடமே அதிர்ந்து நிலநடுக்கமே வருதுன்னா பார்த்துக்கோங்க. இதில் அந்த தூங்கிட்டு இருந்த அவங்க ஹஸ்பண்டே எழுந்து வந்து ஓடி வந்து பார்க்குறது என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் அங்கே தூரத்தில் இருக்க அந்த பவர் பிளான்ட்டில் ஏதோ நெருப்பு பிழம்புகள் வர ஆரம்பிக்குது. அப்படியே வானத்தை நோக்கி வந்து ஒரு பயங்கரமான வெப்பம் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே பயங்கரமான மியூசிக் ரைஸ் அப்பாவை என்ன ஏதுன்னு தெரியாமல் இவங்க முடிச்சுட்டு இருக்க இங்கே கட் பண்ணி அந்த பவர் பிளான்ட்குள்ளே தான் காட்டுறாங்க. ஒருத்தர் எதையோ பார்த்துட்டு பயந்து போய் குழப்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டுருக்காரு. இவர் தான் இந்த பவர் பிளான்ட்டோடைய சீஃப் சயின்டிஸ்ட்டு. இவர் தான் அந்த டயட் லாப் அவர் சொன்னார்லேயே ஃபஸ்ட்டு சீனில். ஸோ அவர் தான் இப்போ இவர் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் போது பக்கத்தில் ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவங்களுக்கு கீழே ஜூனியர்ஸ் அவங்க கத்துறாங்க சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து அங்கே ஏதோ ஒரு சீரியஸாக ஒரு மேட்டர் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும் போது இவன் அமைதியாக யோசிச்சிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு ஒருத்த வேக வேகமாக ஓடி வந்து டர்பன் ஹாலில் வந்து ஃபயர் ஆயிருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓ டர்பன் ஹாலில் ஃபயரா, உடனே இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இமீடியட்டாக பம்ப் ரூமை யூஸ் பண்ணி ரியாக்டர் கோருக்கு வந்து தண்ணி சப்ளை பண்ணுங்கள், ஏன்னா அந்த இடம் கூலிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாஸ் அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஓடி வந்துவேன். ஏன்டா அப்படின்னும் போது வெடித்ததே கோர் தான், என்னது ரியாக்டர் கோர் வெடிச்சிடுச்சா, இல்லை இல்லை இவன் எதையோ பார்த்துட்டு பயத்தில் வளர்றான் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப திமுறாக அந்த இடத்த விட்டு வெளில போகிறாரு. ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறாரம்மா. ஆனால் அந்த ரியாக்டர் கோர் வெடிச்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்க எல்லா சயின்டிஸ்ட்டும் வந்து அடிவேர்லாம் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டயட்டில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அந்த மாதிரி கோர்லாம் வெடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை, முதல்ல வந்து தண்ணி அனுப்புங்க கோருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி பாஸ் அதெல்லாம் ஓகே அந்த டர்பைன் ஹாலில் ஃபயர் பிடிச்சிருக்கு அது என்ன பண்ணுறது அப்படின்னும் போது உடனே இந்த ஊரில் இருக்க ஒட்டுமொத்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டையும் இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியில் வரான். இவன் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு கேல்குலேஷன் போயிட்டுருக்கு, ஆனால் வந்து நேராக வெளியில் வரான் பாருங்கள் செக் பண்ணலான்னு. அப்போ தான் பார்க்குறான் கண்ணாடிலாம் உடஞ்சிருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து கிராஃபைட்ஸ் சிதறி போய் கிடக்குது. இதை பார்த்தோன்னே இந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு நடந்து போகிறான். இந்த கிராஃபைட்ன்றது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கோர்க்குள்ள தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரீஸில் ஏகப்பட்ட சயின்டிஃபிக் வேர்ட்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கதை பெருசாகிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேட்டரிக்குள்ளே கருப்பு கலரில் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுதான் வந்து அந்த பேட்டரிக்கே பவர் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றது. என்னது எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பேட்டரி மாதிரி தான். இந்த அணு உலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல இப்போ வெடி விபத்து ஏற்பட்டுருக்குது. அதில் ரேடியேஷன் ஆல்ரெடி நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு தெரியும்ல, இந்த படத்தை மட்டும் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பரபரப்பாக படம் போயிட்டே இருக்கிற இங்கே அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு சுட்ட முடி அந்த பொண்ணை காட்டினாங்களே லிடியா அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க அந்த ரூமில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்களே அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபைட்டர். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்ததுனால அவர் வந்து கிளம்பிட்டு இருக்காரு அவசர அவசரமாக. அப்போ அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே லிடியா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராத்திரியில் போயே ஆகணுமா, அங்கேருந்து கெமிக்கல் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே ரூஃபில் ஏதோ ஃபயர் ஏற்பட்டுருக்குதான், இதெல்லாம் சப்ப மேட்டர் மாமனுக்கு சரியா வட்டா போயிட்டு வட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்ப இங்கே அப்படியே கட் பண்ணி அந்த பவர் பிளான்ட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே வெலாரியோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒரு இடத்துக்கு ஓடிட்டுருக்காரு. போகிற இடம்லாம் ஒரே புகையாக இருக்குது, எல்லாம் உடஞ்சி செதறி போயிருக்குது. அப்படியே ஒரு ரூமை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய் உட்காந்துட்டுருக்கான். டேய் நீ என்ன பயந்து போய் இங்கே உட்காந்துட்டுருக்கு, அந்த டெசிமீட்டர் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில். அந்த மீட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷனை அளக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டர் அது, அதை எடுத்து பார்க்குறாங்க அதில் 3.6 காட்டுது. 3.6ன்றது தான் அந்த மீட்டரில் ஹையஸ்டான ஒரு லெவலே. அது காட்டும் போதில் அந்த கீழே உட்காந்துட்டு இருக்கவங்க வெலரியோ அவங்க மூஞ்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமாக செவந்துட்டே வருது எல்லாமே இந்த ரேடியேஷன்னால தான். டக்குன்னு அவர் என்ன சொல்கிறான்னா இங்கே உட்காந்துட்டு இருக்காத மேலே போய் எல்லா சயின்டிஸ்டும் கூப்பிட்டீங்கன்னு தப்பிச்சு போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ தேடிட்டு போகிறாரு. விக்டர் அப்படின்னு ஒருத்தரை தேடிட்டு போகிறாரு, ஏன்னா அந்த விக்டர் என்ற ஆள் வந்து பம்ப் ரூமில் இருக்கான். ஸோ அப்படி தேடிட்டு போகும்போது அவரால் முடியல, கொஞ்சம் கேர் ஆகுது பாருங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தன் வரான், சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் பரவாயில்ல விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த ரத்தமாக வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் போய் விக்டரை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் வந்து விக்டர் விக்டர்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு வந்து பார்த்தா அவன் ஊந்து கிடக்குறான் அந்த பம்ப் ரூமில். இப்போ அவனை புரட்டி பார்த்தா அவனுடைய ஒரு பக்கம் மூஞ்சி சதஞ்சு போய் தோலெல்லாம் வெட்டிட்டு இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறான். இவர் போய் எட்டி பார்க்குறாரு, அந்த நியூக்ளியர் கோர் இருந்த இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடமே செதறி போயிருக்குது, ஒரே வெப்ப பிழம்புகளாக இருக்குது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அந்த டைட்டிலாக தான் காட்டுறாங்க. நேரம் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட வந்து நான் உங்களை என்ன சொன்னேன், அந்த கண்ட்ரோல் ராட்ஸை வந்து ஷட் டவுன் பண்ண சொன்னேன், தண்ணி அனுப்ப சொன்னேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்
கேட்கும்போது, சார் நாங்கள் ட்ரை பண்ணோம் சார் முடியல, ஏன்னா வந்து அந்த கண்ட்ரோல் ராட்ஸ்லாம் வந்து இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது, அதை வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து ஆக்டிவ் பண்ண முடியும், இப்போ மிஷினால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தான் ஆள் அனுப்ப சொன்னேன், அதுக்கு தான் சார் ஆள் போனாங்க ஆனால் திரும்பிய வரல சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எனக்கு வந்து கோர் வந்து கூலிங்காக இருக்கணும், அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தண்ணி சப்ளை பண்ணிகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த டாசிமீட்டரில் எவ்வளோ காட்டுது ரேடியேஷன் அப்படின்னும் போது 3.6 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3.6 தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது ஒரு சில டைமில் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும், நம்ம வந்து இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்ம நம்புறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களே நம்ப வைப்போம் தெரியுமா, அதை தான் இந்த டைட்டில் அவள் பண்ணிட்டுருக்கான். அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே அந்த இடத்துல கோரே இல்லைடா, அது வெடிச்சு சதறிச்சுடா அப்படின்ட்டு இருக்க, இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க ஒட்டுமொத்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் வந்தாச்சு. அதில் வந்து ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிடியா இருந்தாங்களே அவங்களுடைய ஹஸ்பண்டு. ஸோ வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தா நெருப்பு பிழம்புகள் வந்து அப்படியே பறந்துட்டு இருக்குது, அந்த இடமே அப்படி ஒரு நெருப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபைட்டர் வந்து கீழே ஏதோ ஒன்று இருக்குது, என்ன சிமெண்ட்டுகள் இப்படி டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கையில் வச்சு பார்த்துக்கும்போது, டேய் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்றான். நான் மச்சான் இந்த இடத்துல பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, இப்போ கீழேருந்து அதை எடுத்தான் தெரியுமா, அந்த கல் மாதிரி ஒன்று, அது ஆக்சுவலி கிராஃபாய்டு. அதை எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு வந்து, மச்சான் கையெல்லாம் ஒரு மாதிரி நம்ம நம்மன்னு இருக்குது, ஒரு நிமிஷம் இருறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே போக, இங்கே மற்ற ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் நெருப்பு அணைக்கிறதுக்கு பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் பவர் பிளான்ட்குள்ளே தான் காட்டுறாங்க, அங்கே ரெண்டு பேர் வந்து வேக வேகமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருட்டிலேருந்து ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பம்பு ரூமில் மூஞ்சி செதஞ்சு போயிருந்ததில்ல, அவனை தூக்கிட்டு வரான். எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் அங்கே நம்ம கண்ட்ரோல் ரூம் போயிட்டு கண்ட்ரோல் ரால்ஸை வந்து நம்ம மேனுவலாக வந்து கட் பண்ணுமா சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டி அங்கே தான் வெடிச்சிருக்கு, அங்கே எப்படி நம்மளால் போக முடியும் அப்படின்னு போது, வேறு வழியே இல்லை, எங்கள் ஆள் பத்தில் நீயும் வாயன் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த தூக்கிட்டு வந்தவன் அங்கேயே உட்கார வச்சுட்டு, சரி வாங்கடா போகலாம், மேலெடுத்து உத்தரவு வேறு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பாவம் இவங்க வந்து மேலே கொடுத்த ஆர்டரை வந்து பின்பற்றணுன்றதுக்காக போகிறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அறகுறையாக தெரியுது ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணி வெளியில் தான் காட்டுறாங்க, நெருப்பு அணைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ். இந்த ஒரு சீனை பார்த்துட்டு தான் நான் கதி கலங்கி போயிட்டேன். ஆக்சுவலி ஒரு கிராஃபைட் துண்டை கையில் எடுத்தான் தெரியுமா, அவன் கதறிட்டு இருக்கான் திடீர்னு, அவன் ஒருத்தர் போய் பார்க்குறாரு, க்ளவ்வை பிச்சு பார்த்தா உள்ளே அப்படியே சாதா க்ளவ்வோட வந்துருச்சு, குழ குழன் ஆயிருக்கு கை, ஏன்னா அது ரேடியேஷனால் ஃபுல்லாக இருந்த அந்த கல். இதை பார்த்தோன்னே நம்ம லிடியா ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கதி கலங்கி போயிடுது, அப்படியே ஒரு பயத்தோடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ மறுபடியும் பவர் பிளான்ட் உள்ள, ஸோ இந்த மூணு பேர் வந்து அந்த கண்ட்ரோல் ராட்சை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா, அந்த இடத்துல ஒரு இரும்பு டோர் இருக்குது, அது நல்லா ஜாம் ஆகி போயிருக்கிறதுனால இங்கே ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவன் என்ன பண்ணுறானா, அப்படியே நான் இந்த டோரை பிடிச்சிக்கிறேன் இழுத்து பிடிச்சிக்கிறேன், நீங்கள் போயிட்டு என்னென்னு செக் பண்ணிட்டு வாங்கினா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போகிறானுங்க. அந்த ரெண்டு பேர் உள்ளே போயிட்டு எட்டி பார்க்குறானுங்க, அந்த இடத்துல அந்த கோர்லேருந்து அந்த ரேடியேஷன் வெளியே வந்துட்டு இருக்கிறத அவனுங்க பார்த்துட்டு, ஒரு செகண்ட் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளில ஓடி வந்து இந்த டோரை விடுறா முதல்ல வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட, இந்த ஒரு சீனை காட்டுறாங்க பாருங்கள், இவ்வளோ நேரம் டோரை பிடிச்சிட்டு இருந்தாங்கள, அந்த டோர் ஃபுல்லாக ரேடியேஷன் இருந்திருக்கும், அப்படி கையை எடுக்கிறான், கை எடுத்தோன்னா அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தங்கள் எப்படி கசி ஆரம்பிக்குது பாருங்கள். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி அங்கே என்ன நடந்ததோ அதை தான் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு நம்மளை கொண்டு போகும்போது இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், இவனால் நடக்கவே முடியல, அப்படியே ஸ்லோ மோஷனில் தான் நடக்க ஆரம்பிக்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த பவர் பிளான்ட் பக்கத்தில் இருந்து அப்பார்ட்மெண்ட்டில் அதில் நம்ம லிடியா வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க, என்னது இது இப்படி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் நெய்பர் வராங்க, ஐயோ ஒன்றும் கவலைப்படாதமா, நீ உள்ளே போய் தூங்கு, உன் ஹஸ்பண்டுக்கு ஒன்றா இடாது வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ இப்போ அந்த கோர் ரூம்லேருந்து ரெண்டு பேர் ஓடி வந்தானுங்க தெரியுமா, அதில் ஒருத்தன் தான் வரான், என்னன்னு பார்த்தா ஒருத்தங்க பாதி வழியில் வீண்டானா வந்துட்டு, உண்மையிலேயே கோர் வெடிச்சிச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா நீங்கள் சும்மா எதையாவது ஒன்று பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அதாவது அந்த திமுரு ஒன்று இருக்கல்ல, தான் தான் ஹெட்டு தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ வந்தவனும் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சோன்னா முதல்ல இவனை இங்கேருந்து கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அப்படியே திரும்பி அவர் அசிஸ்டன்ட் கிட்ட இருக்கிறாரு, செகண்ட் ஹெட்னு சொல்லலாம். அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, டே ஷிஃப்ட்டில் போன எல்லா சயின்டிஸ்ட்டும் இப்போ வரணும், இங்கே இங்கே நம்ம நிறைய ஆள் தேவைப்படுது நமக்குன்னு சொல்லும்போது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலங்குறாரு, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இன்கேஸ் ஸ்கோர் வெடிச்சிருந்ததுன்னா இங்கே யாராவது வந்தாங்கன்னா அவங்க நேராக நரகத்துக்கு வர மாதிரி தான். ஸோ முழிக்கிறாரு, அப்போ டக்குன்னு வரான் இவன், இவன் வந்து அவன் தான் வந்து ஹெட்டுன்ற திமுறை காட்டுறான், இங்கே நான் சொல்கிறது தான் பண்ணோம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எல்லாரையும் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவரும் வேறு வழி இல்லாமல் கால் பண்ணி வர சொல்கிறாரு. அதே சமயம் அந்த பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து அங்கே நெருப்பெறியது இங்கேருந்து தூரமாக பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சீனியர் டாக்டர் கிட்ட ஒன்று கேட்குறாங்க, டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டலில் அயோடின் பில்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஓரளவுக்கு இருக்குமா ஏன் கேட்குறேன்னு போது, எனக்கு ரொம்ப நிறைய தேவைப்படும் தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க இவங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணால் ஒருத்தருக்கு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உங்கள் பவர் பிளான்ட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வேறு யாருமே இல்லை, அந்த பவர் பிளான்ட்டுக்கு வந்து ஓனர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் இவர். ஸோ அவர் வேக வேகமாக கிளம்பி வர்றார் அந்த பவர்
பவர் பிளான்ட்டுக்கு. அந்த ஆஃபீஸ்க்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நிற்கிறாரு, அவர் வந்து இவருடைய பார்ட்னர். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போகிறாங்க. இவங்களுக்குன்னு மீட்டிங்னு சொல்லிட்டு ரகசிய ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நேராக போயிட்டு நம்ம சீஃப் சயின்டிஸ்ட்டை வந்து கத்துறாரு நம்ம ஓனரையோ, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், உங்கள் பார்ட்னரோடைய அப்ரூவலோட தான் நான் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணேன், அதில் டேங்க் வச்சிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூக்ளியர் கோர் வந்து வெடிச்சதே வந்து இவர் சொல்லலை, ஏதோ ஒரு டேங்க் வெடிச்சிச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பார்ட்னரும் கேட்குறாரு, டேங்க் தான் வெடிச்சிச்சா, சரி ஓகே, எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்குன்னு கேட்கும்போது 3.6 இருக்குது. ஓ 3.6 தான் இருக்குதா, அப்போ நான் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் சொல்கிறாரு. இங்கே இதில் ஓனருக்கு வந்து இதோட நாலேஜ் இல்லை. ஸோ ரெண்டு பேரையும் கேட்குறாரு, 3.6 ஓகே தானே, பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை சார், சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய எக்ஸிகூட்டிவ்ஸ்லாம் இங்கே வராங்க, ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது, ரெடியாக இருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த டைட்டிலாக தான் காட்டுறாங்க. அவங்க வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா இவன் பண்ணது தப்பாக சொல்லிடக்கூடாது, இவங்க சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்டருக்கு ஒரு வெடிச்சதையே சொல்லலை. இது எவ்வளோ பெரிய விஷயம் அது, இப்படி இங்கே நடந்துட்டுருக்க இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க மக்கள், அதாவது அந்த பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷனை ஏதோ வான வெடிக்க மாதிரி நின்றுங்கன்னு ஜாலியாக குடும்பமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல. கொஞ்ச நேரத்திலே வானத்துலேருந்து துகள்கள் மாதிரி பரவ ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட பனி பொழிகிற மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்குது. அது என்ன ஏது என்ன நடக்குது விபரீதம் என்னன்னே தெரியாமல் குழந்தைங்களாம் அதில் விளையாடிட்டு இருக்காங்க, பொதுமக்கள்லாம் ஜாலியாக நின்றுட்டு இருக்காங்க, எல்லாமே ரேடியேஷன் துகள்கள். ஸோ இப்படி போயிட்டு இருக்க பவர் பிளான்ட்குள்ளே நம்ம அசிஸ்டன்ட் இருக்கார்லையே, அந்த சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட், அவர் வந்து ஏதோ ஒன்று செக் பண்ணதுக்காக போகும்போது அப்போ ரத்தம் கசிஞ்சதுல, ஆமாம் அப்படியே இப்போ உட்காந்துட்டு இருக்கான், முடியாமல் நடக்க முடியாமல், டீ என்னடாச்சு அப்படின்னு கேட்கும்போது, கடைசியாக ஒரே ஒரு சிகரெட் கூட அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்டு அவ்வளோதான், எல்லாரும் கவுண்டோட கைலாசம் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்கிற மாதிரி ஆகுது. என்னென்னு பார்த்தா வெளியில் வந்து நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ் அடிக்கிற தண்ணி வந்து வெளியில் வர ஆரம்பிச்சு இது எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஃபயர் ஃபைட்டர்ஸ் பயங்கரமாக போராடிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சீஃப் வந்து, அந்த ஃபயர் ஃபைட்டர் சீஃப் வந்து நம்ம லிடியாவோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து, இங்கே நின்று அனுப்பிச்சிட்டு இருக்காதிங்க, உள்ளே இப்போ போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஒரு திரும்பி பார்க்குறாரு அவங்க ஃப்ரெண்டை, கையெல்லாம் உருகி போய் அவன் உட்காந்துட்டு இருக்கான், ஒரு வேலை இப்படி ஆகிட முடிச்சுட்டு. இப்போ எல்லாரும் மூச்சும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருப்பாங்க, இப்போ செவப்பாகிட்டு இருப்பாங்க. ஸோ வேறு வழியில் அவர் போய் தான் ஆகணும், போகும்போதே அவங்க ஒய்ஃபை நினச்சிக்கிட்டே தான் அவர் உள்ளே போகிறாரு. இங்கே இப்போ இந்த அசிஸ்டன்ட் போயிட்டு அங்கே இருக்கிற நம்ம இவர் இல்லை, அந்த சீஃப் அசிஸ்டன்ட் அந்த டைட்லாவ் இல்லை, அதுக்கு பதில் மீதி இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வேறு வழியே இல்லை, நம்ம நேராக அந்த கோர் ரூம்குள்ளே போயிட்டு மேனுவலாக வந்து அந்த கோர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கூல் பண்ணி ஆகணும், அதாவது அது மேலே தண்ணியை பாய்ச்சி ஆகணும். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அது கிட்ட போனாலே இல்லை, ஆல்ரெடி இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இவங்க சொல்லி உயிரும் ஓடிட்டுருக்கு அவ்வளோதான்ற மாதிரி தெரியும். அதுலேருந்து ஒரு சின்ன பையன் இருக்கான், ரொம்ப எங்காக இருக்கான், அவன் மூஞ்சே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாய் அப்படியே வெளியில் போயிடுறான். இப்போ எங்கள் பவர் பிளான்ட்டுக்கு வெளியில் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே ஷிஃப்டில் இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசிட்டுருக்காங்க, ஏதாவது ஆயிருக்கும்ப்பா, டேங்க் வச்சுருக்கோம், பாம் கீம் ஏதாவது வச்சிருப்பானுங்கப்பா இவனுங்க, அதனால தான்ப்பா நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தானாக வந்து ஆடுங்க தலையை கொடுக்குதுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து உள்ள இந்த ஒரு சயின்டிஸ்ட் ஓடி வரான், எனக்கு ஒரு நல்ல டாசிமீட்டர் வேணும், அது எங்கே இருக்குன்னு கேட்கும்போது, இந்த பில்டிங்கில் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பவர் பிளான்ட்டோட ஓனர், ஏகப்பட்ட எக்ஸிகூட்டிவ்ஸ், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பெரிய மீட்டிங்கை கூப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு ஓரமாக நம்ம டைட்லாவும் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஓனர் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லிட்டே இருக்கும்போது, எவ்வளோ ரேடியேஷன் வருதுன்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க. 3.6 தாங்க வந்திருக்கு அப்படின்னும் போது அவங்களும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. ஸோ டேங்க் தான் வெடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே, நம்ம சரியாக பண்ணிடலாம், பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, சரி ஓகே, இதை வந்து நம்ம பப்ளிக்கில் சொல்லிவிடுவோம், ஏன்னா கண்டிப்பாக அந்த 3.6 ரேடியேஷன் தான், இதனாலேயே வந்து மக்களுக்கு ப்ராப்ளம்லாம் வரும், மக்களெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தலாம் அப்படின்றாரு. 3.6 சொல்கிறாரு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ஓனர் சொல்கிறார், ஏப்பா என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் இந்த ஊரில் தான்ப்பா இருக்குதுங்க, நான் அப்படி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் நான் விட்டுருப்பேனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்பா ஒரு வயசான தாத்தா எழுந்துக்கிறார், ஏன்ச்சு இங்கே பாருங்கள், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறத பண்ணுங்கள், இதை மட்டும் நம்ம வந்து வெளியில் தெரியாமல் சால்வ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டே இல்லை, வேறு லெவலுக்கு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், அதனால நம்ம அதை பண்ணுவோம், இது பெரிய மேட்டர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, பாருங்கள் வயசானவரே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படியே இந்த மீட்டிங்கும் கலையுது. ஸோ எல்லாம் கலைஞ்சி வெளியில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஓனர் பார்ட்னர் அதுக்கப்புறம் டைட்லாவ் இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து பவர் பிளான்ட்லேருந்து ஓடி வராரு. யோ என்னையாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவும் பயந்து போயிருக்காரு, நான் டாசிமீட்டரை வச்சு செக் பண்ணேன், 1000 மேலே காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது 1000 மேலே காட்டுதா, எங்களுக்குலாம் 3.6 தான் காட்டுதுன்னா, டுபாகோ டாசிமீட்டர் ஏதாவது வச்சு செக் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் அப்படின்ற சந்தேகத்தில் தான் சார் மிலிட்ரி கிட்டேருந்து டாசிமீட்டர் வாங்கி செக் பண்ணேன், அதுலேயும் 200 காட்டு சார், ஆக்சுவலி ஒவ்வொரு மீட்டர்லையும் ஒரு ஒரு லிமிட் இருக்கும், அந்த மிலிட்ரி டாசிமீட்டரில் லிமிட்டே 200 தான், இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம், மினிமம் லெவல் இருக்க டாசிமீட்டரில் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம், எந்த டாசிமீட்டரில் செக் பண்ணாலும் எல்லாமே வந்து ஹையஸ்ட்டாக தான் காட்டுது, அப்படின்னா இந்த லெவல் எங்கேயோ இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே டைட்டில் வந்து குதிக்க ஆரம்பிக்கிறாரு, அவர் சொன்னதை தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, உடனே இரியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த நியூக்ளியர் கோர் வெடிச்சதை போய் பார்த்தியா, ரூமுக்கு போய் பார்த்தியான்னும் போது, இல்லை சார் உங்களுக்கே தெரியும் அங்கே
போனால் கண்டிப்பாக மரணம் தான் சார், நான் போகல சார், பார்க்கல சார், ஆனால் மீட்டரில் காட்டுறதை தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது, இவனுங்களாம் சும்மா இவனுங்க வந்து எதுவுமே தெரியாமல் அறகுறையாக கற்றுக்கிட்டு வந்து நம்ம உயிரை வாங்குவானுங்க, நானே போய் செக் பண்ணுறேன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கார் டைட் லவ். கொஞ்ச நேரத்தில் அவர் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறார், ஏன்னா அவரும் அந்த ரூமில் தானே இருந்தார். ஸோ அவர் எப்பா இவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ இவர் வந்து வகையாக மாட்டிக்கினார் இந்த அசிஸ்டன்ட். இவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு இப்போதைக்கு நான் தான் உனக்கு கேட்டு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ இப்போ அந்த ரூம்குள்ளே போயிட்டு செக் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பவர் பிளான்ட்குள்ளே போன அந்த அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் அவங்கள தான் காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் பாவம் அழுதுகிட்டே அந்த வால்வை திருப்பிட்டு இருக்கான், ஏன்னா இவங்க வந்து மேனுவலாக வந்து தண்ணியை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால முடியல பாருங்களேன், அவங்களால கை அசைக்க முடியல, இது பண்ண முடியல, ரேடியேஷன் அப்படி போட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு வந்து இப்போ புதுசாக ஒரு சயின்டிஸ்ட் மாட்டிக்கினார்ல, நீ தான் போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை அனுப்புறாங்க. ஸோ அந்த நாலாவது நம்பர் பில்டிங்க்கு அவர் போறாரு, போயிட்டு அப்படியே டெரஸ் வழியாக போய் நடந்து போய் பார்க்குறாரு. அந்த இடம் அப்படியே வெடிச்சு செதறி அதுலேருந்து ரேடியேஷன் வெளியில் போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் அங்கே போயிட்டு அப்படியே நம்மளை திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா அவருடைய முகமெல்லாம் ரெட்டாக மாற ஆரம்பிக்குது. இதுதான் ரேடியேஷனுடைய பவர். இங்கே வெளியில் நம்மளுடைய டைட்ல அவர் இருக்கான் இல்லையா, அவனை வந்து ரெண்டு பேர் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டின்னு வந்தான். வெளியில் ஒரே பரபரப்பாக இருக்குது, அங்கே ஏகப்பட்ட பேர் ரத்த ரத்தமாக கக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அப்படியே திரும்பி பார்க்குறான், அந்த பவர் பிளான்ட்டில் அந்த சிப்னி மாதிரி இருக்கும்ல, அதில் கருப்பு கலராக புகை வெளியில் போயிட்டு இருக்குது. பயங்கரமான ரேடியேஷன் வெளியில் போய் காற்றுல கலந்துட்டு இருக்குது. இப்போ தான் இவனுக்கு புரியுது, ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்க, இங்கே ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தால டாக்டர், இவங்க ஹாஸ்பிட்டலே தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட ஆம்புலன்ஸோட சைரன் சவுண்ட் கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ கிட்ட வந்து பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் படையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்குது. இவங்க வேறு யாருமே கிடையாது, அந்த பவர் பிளான்ட்லேருந்து வெளியே என்ன ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டவங்க, அந்த பக்கத்தில் இருந்தவங்க. ஸோ கொத்து கொத்தா இங்கே வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க மறந்து போய் டக்குன்னு இவங்க ரெடியாக இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவர் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உக்ரைன் நாட்டுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டேருந்து வருது. சயின்டிஸ்ட், நீங்கள் வந்து அட்டாமிக் எனர்ஜியில் வந்து நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் அதனால் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் நான் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நீங்கள் கிளம்பி செர்னோபிலுக்கு வந்தாகணும், இது கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோ இதுக்குள்ளே வந்திருக்காரு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க, இப்போ அந்த பவர் பிளான்ட்டை காட்டுறாங்க. அந்த பவர் பிளான்ட்டில் இருக்க ரேடியேஷன் அப்படியே காற்றுல கலக்க ஆரம்பிக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த நகரத்தை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு இது எதுவுமே தெரியாது, ஏன்னா கவர்மெண்ட்டு எதுவுமே சொல்லலை. இது எதுவுமே தெரியாத மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இவங்கள வந்து ரேடியேஷன் அட்டாக் பண்ண போகுதுன்னு தெரியாமல் இவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறச்ச வானத்துலேருந்து ஒரு பறவை பொத்துன்னு கீழே விழுது, வந்து துடி துடிச்சு இறந்து போகுது. ஏன்னா இந்த மாதிரி ரேடியேஷன் முதல்ல அட்டாக் பண்ணுறது இந்த பறவைகளை தான். இந்த மாதிரி காமிச்சு இந்த ஃபஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி சும்மா பரபரப்பாக போச்சா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன். இதுதான் முதல் எபிசோட். எப்போவுமே நான் வெப்சீரிஸாக இன்ஸ்பைன்ஸாக சொல்லுவேன், அப்போ தான் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் ஒரு ஒரு எபிசோடாக சொல்ல போகிறேன். ஜஸ்ட் 5 எபிசோட் தான், சும்மா மிரட்டும் ஒவ்வொரு எபிசோடும். இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அந்த கோரை அணைக்கிறதுக்கு என்னென்னலாம் இவங்க ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு எடுக்க போகிற இவங்க முயற்சிகள், அதில் வர ப்ராப்ளங்கள், நான் தான் சொன்னல இன்ட்ரோலியே, இன்ன வரைக்குமே அங்கே ரேடியேஷன் வெளியேறிட்டு இருக்குன்னா அந்த நிமிஷத்தில் அவங்க எப்படிலாம் போராடிட்டு இருப்பாங்க, அது எல்லாத்தையும் நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம். ரேடியேஷன் தானே பாருங்க இதுக்கப்புறம். ஸோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு போட போகிற எபிசோடுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. சி யூ டுமாரோ.